Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் பிறந்த நாளிலிருந்து இம்மட்டும் தேவன் நம்மை ஆச்சரியமாய் அற்புதமாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். தாயின் கருவிலே நம்முடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்னமே அவருடைய கண்கள் நம்மை கண்டிருக்கிறது. நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். நீ எனக்குரியவன் என்று சொல்லி அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அவர் நம்ம மேல் பாராட்டின கிருபை இரக்கம் அது மகா பெரியது. இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பாயிருந்த நம்மையும் கூட தேவன் தம்மோடு கூட சேர்த்து கொண்டிருக்கிறார். அந்த மேலான அன்பை நினைத்து, அந்த இரக்கத்தை நினைத்து, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அதிசயமாய் எங்களை நடத்தி வந்தீங்களா ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லி என்னோடு கூட இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடு, முழு பலத்தோடு பாடி கர்த்தரை உயர்த்தும் பாருங்கள். அவர் செய்த நன்மைகளை நினைத்து முழு பலத்தோடு பாடுவோமா? ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. பதினாயிரம் ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. பதினாயிரம் ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. பதினாயிரம் ஸ்தோத்திரமே. வருஷத்தை அவர் நன்மையினால் முடிசூட்டி நடத்துகிறவர். நம்முடைய பாதைகள் எல்லாம் அவர் நெய்யாய் பொழிகிறவர். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர் வாதைகள் அணுகாதபடி நம்மை பாதுகாத்தார். அந்த தெய்வத்தை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கலாமா? வருஷத்தை நன்மையினா முடிசூட்டி நடத்தினீரே, வருஷத்தை நன்மையினா முடிசூட்டி நடத்தினீரே. பாதைகள் நீயாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நீயாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. பதினாயிரம் ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. பதினாயிரம் ஸ்தோத்திரமே. நம்முடைய உருவத்தை அவர் உள்ள கைகளிலே வரைந்திருக்கிறாரா? தூரத்தில் போன நம்மை கூட அவர் பெயர் சொல்லி அழைத்தார்.
நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள், நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று சொல்லி அளவில்லாத அன்பை நம்மேல பொழிந்தொருள் இருக்கிறாரு. அந்த மேலான அன்பை நினைத்து ஆண்டவரை ஆராதிப்போமா. உள்ளம் கைகளிலே என்னை வாரைந்தீரே, உள்ளம் கைகளிலே என்னை வாரைந்தீரே, நீ என் தாசன் என்கீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்கீரே, நீ என் தாசன் என்கீரே, உன்னை எப்படி மறப்பேனென்றீரே. ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே, பதினாயிரம் ஸ்தோத்திரமே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே, பதினாயிரம் ஸ்தோத்திரமே, ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு முறை கூட ஆறுயிரே தட்டி தேவராமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாச மக்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஒன்பதாம் மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கடந்து போன 8 மாதங்களாக நம்மை கண்மணி போல காத்தார். இந்த 9 மாதத்தினுடைய முதல் நாளிலே அவருடைய சமூகத்தில் அவர் நோக்கி பார்க்க கத்தர் கொடுத்த அந்த மேலான கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். இதுவரை நம்மை நடத்தினவர் தொடர்ந்து நடத்துவார். இந்த ஆண்டின் ஆரம்பத்து ஆரம்பித்த துணியோ பேர் இன்றைக்கு இல்லை. கடந்த வாரத்தில் நம்முடைய திறந்த வாசல் சபையினுடைய ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன், சுறுசுறுப்புள்ளவர், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர், ஒரு அர்ப்பணிப்புள்ள தேவ மனிதன் பாஸ்டர் ஜான் ரவி அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். நாட்களில் அவர்கள் குடும்பத்துக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல ஒரு அருமையான தேவனுடைய தாசன்.
நான் கடைசியாக பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அவருடைய ஆலயத்தில் ஆண்டு விழாவில் பங்கு பெற்றேன். அந்த குடும்பத்துக்காக ஜெபியுங்கள், அவருடைய மனைவி ரெண்டு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்படி நமக்கு தெரியாத பல தெய்வ மனிதர்கள் இந்த பூமி விட்டு கடந்து போனார்கள். அதே சபையிலே உடன் ஊழியர் ஒருவர் கடந்த வாரத்திலே மரித்தார். ஒரே சபையிலே ரெண்டு மரணங்கள், ரெண்டு பேரும் ஊழியக்காரர்கள். இப்படி நாம் நினைத்து பார்க்க முடியாதபடி, யோசித்து பார்க்க முடியாதபடி மிகப்பெரிய பிரபலங்கள், மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாரும் மடித்து போனபோது தேவன் உங்களுக்கும் எனக்கும் சுகம் தந்து, பலன் தந்து, ஜீவன் தந்து இந்த நாள் வரையும் உங்களை என்னை பாதுகாத்து வந்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஒரு புதிய மாதத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன 8 மாதங்களாயும் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்தீர், எங்களை பராமரித்தீர், எங்களை தாங்கினீர், எங்களை சுமந்தீர். தேவனே, நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக ஆண்டவரே கோடி 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 நன்றி தகப்பனே. நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். சுகம் தந்தீர், பலன் தந்தீர், ஜீவன் தந்தீர். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த நாளை காண, ஆண்டவரே இந்த நாளிலும் நோக்கி நாங்கள் பார்க்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பரிசுத்தவான்கள் கடந்து போன போது தேவனே நீர் வைத்த அந்த அன்புக்காக நன்றி, உடைய இரக்கங்களுக்காக நன்றி. இந்த 9ஆம் மாதத்தில் ஆண்டவரே இந்த முதல் நாளில் நம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்துவதாக. தேவனே, எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும். இந்த கொரோனாவின் அழிவிலிருந்து உம்முடைய ஜனத்தை தேவனே நீர் மீட்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பட்டணம், எங்கள் மாநிலம், எங்கள் தேசம், ஆண்டவரே இந்த 5 கண்ட மக்கள், இந்த ஜனங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்முடைய இரக்கத்தின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். தேவரீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வல்லமையும் பலனும் எங்கள் பங்காய் மாறட்டும். இந்த புதிய நாளிலே உம்முடைய புதிய கிருபைகளுக்காய் காத்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை, உம்முடைய காருண்யம் எங்களையும், எங்கள் குடும்பங்களையும், எங்களுடைய ஊழியங்களையும் சூழ்ந்து கொள்வதாக. சத்துரு எடுக்கிற எல்லா சதி ஆலோசனை, அவனுடைய எல்லா விதமான அந்த திட்டங்கள், மறைவான கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். எங்களையும், எங்கள் குடும்பத்தையும், எங்களுடைய ஊழியத்தையும் இரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளுவீராக. நடத்தும், இப்போ எங்களோடு பேசும். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து இந்த புதிய மாதத்தின் வாக்கு தத்தமாக தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆகாய் 2:19. ஆகாய் 2:19, இது பலமுறை படித்திருக்கலாம். இந்த வசனம் இப்படி சொல்கிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வசனம் இப்படி சொல்கிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே இது ஒரு தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்படியானால் அன்பானவர்களே, அதற்கு முந்தின வசனங்களை வாசிக்கும் போது இந்த நாளின் செய்தி என்னவென்றால், ஹோப் ஃபார் ஹோப்லெஸ், நம்பிக்கையற்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஆண்டவர். இந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது. இந்த வசனம் 2:18, அதாவது 9ஆம் மாதம் 24ஆம் தேதி ஆகிய இந்நாளிலே கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம், 9ஆம் மாதம் 24ஆம் தேதி ஆகிய இந்நாள் முதல். அப்படியானால் 9ஆம் மாதம் 24ஆம் தேதி ஆகிய இந்நாள் முதல். அப்படியானால் இந்நாள் முதல் என்று சொல்லும் போது அதற்கு பிந்தின ஒரு காலங்கள் இருக்கிறது. அந்த காலங்கள் என்ன? அந்த வேதம் சொல்கிறது, அந்த காலங்கள் என்னவென்றால் நம்பிக்கை இல்லாத காலம், ஏமாற்றத்தின் காலம், வறுமையின் காலம், ஏழ்மையின் காலம். வசனம் சொல்கிறது 1:9, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சமாய் கிடைத்தது. அடுத்து, நீங்கள் அறுத்து வீட்டு கொண்டு வந்து அதை நான் ஊதி போடுகிறேன். அடுத்து எல்லாம் சொல்லு, எல்லாமே பாழாய் கிடக்கிறது, அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறான். இதே இதனுடைய கருத்து என்னவென்றால், ஏமாற்றம், வறுமை, ஏழ்மை, எதிர்பார்க்கா சம்பவங்கள், இது எத்தனை உண்மை பாருங்கள். அன்பானவர்களே, அதிகமாய் வரும் என்று எதிர்பார்த்திருந்து இதோ கொஞ்சமாய் கிடைத்தது. அடுத்த குறிப்பு, அறுத்து விட்டு கொண்டு வந்தீர்கள் ஆனால் நான் அதை ஊதி போடுகிறேன். அடுத்த வசனம், உங்கள் வீடு அதாவது பாழாய் இருக்கிறது,
அவனவன் ஓடி போகிறான். கடந்த 8 மாதங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே இதைத்தான் நாம் சந்தித்தோம். ஏமாற்றங்கள், வறுமைகள், அநேக குடும்பங்களிலே வேலை இல்லை, வியாதியின் ஒரு பக்கம், மரண பயம் ஒரு பக்கம். அதாவது இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஹோப்லெஸ், நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. நம் கண்முன்னே நமக்கு தெரிந்தவர்கள், அன்பானவர்கள், நம்மோடு கூட பழகினவர்கள், அவருடைய திடீர் மரணங்களை நம்மால் கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் இதனாலே ஆண்டு சொல்கிறார், இந்த 9வது மாதத்தில் வேதத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆகாய் 2:18, இது 9வது மாதம் இந்நாள் முதல். அதைத்தான் நான் செய்தியாகவும் சொல்ல விரும்புகிறேன். 9வது மாதம் 24ஆம் தேதியாக இந்நாள் முதல், அந்த 24 என்ற இடத்துல 9வது மாதம் முதல் தேதியாக இந்நாள் முதல் தேவன் சொல்கிறார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த நாட்களிலே அன்பானவர்களே, தேவன் நம்மை ஆஸ்வதிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், நாம் என்ன செய்ய வேண்டும். இந்த 2 குறிப்புகளை இந்த காலவெளியில் வைக்க விரும்புகிறேன். தேவன் சொல்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆஸ்வதிப்பேன். அப்படியானால் கடந்த காலத்தினுடைய தோல்வி, கடந்த காலத்தின் ஏமாற்றம், ஆரம்பத்திலே சொன்னேனே, அதாவது எதிர்பார்த்தோம், நடக்கவில்லை, சம்பாதித்தோம், ஆனால் கையிலே கிடைக்கவில்லை, வேலை இல்லை, வாழ்க்கையிலே அன்பானவர்களே நிம்மதி இல்லை, எங்கு பார்த்தாலும் கடந்த இந்த 1-5 மாதங்களாக அன்பானவர்களே எத்தனையோ தொழில் முடங்கப்பட்டிருக்கிறது, பொருளாதார சீரழிவு, அன்பானவர்களே வீடுகளிலே முடங்கி இருக்கிறார்கள், அநேகருக்கு வீட்டு வாடகை தர முடியவில்லை, ஊழியர்களுக்கு சபையின் வாடகை தர முடியவில்லை. இப்படியாக எத்தனையோ பேர் கலங்கி தவிக்கிற இந்த காலகட்டத்தில் தேவன் சொல்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தெய்வ பிள்ளையே, ஆண்டு சொல்கிறார், நான் இன்று முதல் பொய்யுரையாத ஒரு தெய்வம், வாக்கு தத்தம் செய்த ஒருவர், உண்மை உள்ளவர். அவர் சொல்கிறார் அன்பானவர்களே, முதல் ஆகாய் 1:12 வசனம் சொல்கிறது, ஆகாய் 1:12, இந்த சூழ்நிலையிலே, எதிர்மறையான சூழ்நிலைகளிலே, வேலை இல்லை, வியாதி, வறுமை, போராட்டம், அன்பானவர்கள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அதாவது இன்றைய பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள், இன்னும் 2 ஆண்டுகள் இப்படித்தான் இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் தேவன் சொல்கிறார், ஆகாய் 2:13, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு. அப்படியானால் உங்கள் சூழ்நிலையிலே உங்களோடு இருக்கிறேன், ஐ ஆம் வித் யூ, நான் உங்கள் சூழ்நிலையிலே உங்களோடு இருக்கிறேன். சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கலாம். அன்பானவர்களே, ஆரம்பத்தில் சொன்னது போல அநேக மக்களுக்கு வேலை, அதாவது வேலை இழக்கும் ஒரு நிலை, அடுத்து வேலை கிடைக்குமா, எத்தனையோ தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு வேலை இல்லை. அன்பானவர்களே, அந்த வாகன ஓட்டுகிறவர்கள், அந்த டிரைவர்ஸ், எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ துறைகளை சார்ந்தவர்களுக்கு வேலை இல்லை. யோசித்து பாருங்கள், வேலை இருக்கும் போதே வாழ்க்கையின் அடிப்படை தேவை சந்திக்கப்பட முடியாத இந்த நிலையிலே, வேலை இல்லாத நிலையிலே எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், 9வது மாதம் இந்த நாள் முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான தேவஜனமே, இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக, ஒரு மனித வார்த்தை இல்லாதபடி தேவனுடைய வார்த்தையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆண்டு சொல்கிறார், இதை சொன்னவர் கர்த்தர், நான் இன்று முதல். அப்படியானால் கடந்த காலங்கள் எல்லாமே அன்பானவர்களே வித்தியாசமாக இருக்கலாம், ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், ஆனால் கடந்த காலத்தை, பக்தன் சொன்னது போல, கடந்ததை மறந்துவிடு அன்பானவர்களே. நாளிலே அந்த கடந்த காலத்தினுடைய நிலைகளை நாம் மறந்து விடுவோம். கடந்த காலத்தில் நல்ல காரியங்கள் நடந்தது, கெட்ட காரியங்கள் நடந்தது, எப்படியான தேவன் சொல்கிறார், ஐ ஹாவ் எ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ, உனக்கென்று பொன்னான தருணங்களை, பொன்னான வாய்ப்புகளை நாட்களை வைத்திருக்கிறேன். அன்பானவர்களே, இதை நம்புவதற்கு நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் நாம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் இதை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது அசாத்தியமானது. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சேனைகளின் கர்த்தர் நம்பர் 1, அவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்பொழுது எதிர்மறையான இல்லாமையிலே, வெறுமையிலே, வேதனையிலே, கண்ணீரிலே, கலக்கத்திலே, அடிப்படை தேவைகள் இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, ஒருவேளை உள்மனம் செல்லும் பைத்தியம், இப்படி இந்த சூழ்நிலையிலே ஆண்டவனோடு இருந்தால் உனக்கு ஏன் இந்த நிலைமை இல்லை என்பானவளே, தேவன் சொல்லுகிறார், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்கள், ஆனால் கொஞ்சமாய் வந்தது. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், அதாவது எக்ஸ்பெக்டிங் சம்திங் பட் தேர் வாஸ் நோ பிளெஸிங், அதாவது அதிகமாக எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் ஒன்று நடக்கவில்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், நான்
இந்த இப்படிப்பட்ட வித்தியாசமான சூழ்நிலையிலே நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அடுத்தவர் சொல்கிறார், நான் மட்டுமல்ல, அடுத்த ஒரு வார்த்தை 2:5 அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். இத்தனை அருமையான வார்த்தை பாருங்கள். வாக்கு தத்தத்தின் தேவன் அவர் சொல்லுகிறார் 2:5 என் ஆவியானவரும் உங்களோடு கூட. எப்படிப்பட்ட ஆவியானவராம்? அதாவது உடன்படிக்கையின் ஆவியானவர். அன்பானவர்களே, உங்களோடு உடன்படிக்கை பண்ணினார் அல்லவா, உன்னோடு இருப்பேன், நீ போகும் இடமெல்லாம், நீ செல்லும் இடமெல்லாம், எந்த சூழ்நிலையிலும் என்னோடு கூட. 1970 August 30 ஆண்டவர் என்னோடு நான் அவரோடு உடன்படிக்கை பண்ணினேன். அந்த உடன்படிக்கையில நான் உண்மையில்லாதிருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார் அந்த உடன்படிக்கையின் ஆண்டவர், அவர் சொல்கிறார் என் வார்த்தையின்படியே. எத்தனை அருமையான வார்த்தை! என் வார்த்தையின்படியே மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், வாக்கு பண்ணினவர்கள் மாறலாம், ஆனால் தேவன் சொல்கிறார் என் வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். எத்தனை பெரிய வார்த்தை! அவர் நிலை கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கையிலே தேவைகள் சந்திக்கப்படும். நடத்துகிற ஆவியானவர், போதிக்கிற ஆவியானவர், தேவைகளை சந்திக்கிற ஆவியானவர், தீங்குக்கு என்னை விளக்கி பாதுகாக்கிற ஆவியானவர், செம்மையான பாதையிலே, நீதியின் பாதையிலே, நித்தியத்தின் பாதையிலே, சத்தியத்தின் பாதையிலே, சரியான பாதையிலே என்னை நடத்துகிற ஒரு ஆவியானவர். அவர் சொல்கிறார் என்னுடைய ஆவியானவரும் உங்கள் நடுவில் இருப்பார். ஆங்கிலத்தில் The Spirit will remain amongst you. என்னுடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் இருப்பார். அன்பான கர்த்தர்களே, ஆவியானவர் என் நடுவில் இருக்கும் போது அன்பானவர்களே, எனக்கு கலக்கம் இல்லை, பயம் இல்லை, திகில் இல்லை. சத்துரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுகிற கர்த்தர். ஆவியானவர் உங்களுக்காக எனக்காக அவர் கொடியேற்றுவார். அவர் சொல்கிறார் I am my spirit is among you. என்னுடைய ஆவியானவரும் உங்கள் நடுவில் இருக்கிறார். எத்தனை பெரிய வார்த்தை பாருங்கள். 3வதாக அன்பானுடைய நம்பிக்கையற்று நமக்கு தேவன் கொடுக்கிற இன்னொரு நம்பிக்கை 2:9 அவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை சற்று மாற்றி சொல்ல நம்புகிறேன். The glory of the Lord, அதாவது தமிழ் விதத்தில், அதாவது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பெட்டர் தென் பிஃபோர். திரும்ப சொல்லுகிறேன், பெட்டர் தென் பிஃபோர். முந்தின காரியங்களை விட, முந்தின 8 விட 9வது மாதத்தில் நான் செய்ய போகிற அந்த காரியத்தினுடைய ஆசீர்வாதங்கள் பெரிதாயிருக்கும். இதை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதை முழு மனதோடு நம்புகிறேன். அன்பானவர்களே, முந்தின அந்த ஆலயம் என்ற வார்த்தையிலே முந்தின மாதத்தின் ஆசீர்வாதங்களை விட இந்த பிந்தின மாதத்தின் ஆசீர்வாதங்கள். ஆனால் இதை ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைய பொருளாதாரம், இன்றைய சூழ்நிலை, இன்றைய காரியங்கள் எங்கு பார்த்தாலும் ஒரு பரபரப்பு, எங்கு பார்த்தாலும் மரணத்தின் ஓலம், எங்கு பார்த்தாலும் ஒரு திகில், எங்கு பார்த்தாலும் ஒரு மரண பயம். ஆனால் தேவன் சொல்கிறார் பெட்டர் தென் பிஃபோர். அன்பானுடைய, அதாவது இந்த வரப்போகிற மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில த பெட்டர் மேலான தமிழ் விதத்தில் அழகாக எழுதியிருக்கிறது, அதை விட பெரிதாயிருக்கும். ஆசீர்வாதங்கள் பெரிதாயிருக்கும். நான் கொடுக்கிற சமாதானம் பெரிதாயிருக்கும். கடந்த 8 எத்தனையோ சமாதான குறைவு, ஆரோக்கிய குறைவு, நிம்மதி குறைவு, மகிழ்ச்சி குறைவு, அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார குறைவு, ஆனால் தேவன் சொல்கிறார் பெரிதாயிருக்கும். எது பெரிதாயிருக்கும்? என் வாழ்வு, என் சமாதானம், என் ஆரோக்கியம், நான் கொடுக்கிற நிம்மதி, நான் கொடுக்கிற இளைப்பாறுதல், நான் கொடுக்கிற தைரியம் பெரிதாயிருக்கும். தேவன் சொல்கிறார் I am with you. 2வது My spirit is among you. நான் உங்களோடு இருக்கிறேன், என் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். 3வது அவர் சொல்கிற வார்த்தை அன்பானவர்களே, அதாவது த க்ளோரி ஆஃப் த லார்ட். முதல் சொன்னேன் அவர் இருக்கிறார், 2வது அவருடைய ஆவியானவர் இருக்கிறார், 3வது அவருடைய மகிமை. வசனம் சொல்கிறது என் மகிமை. அன்பானவர்களே, நாட்களிலே கர்த்தருடைய மகிமை உங்களை சூழ்ந்திருக்கிறது. 9வது மாதத்தில் த க்ளோரி ஆஃப் த லார்ட், தேவனுடைய மகிமை உங்களை சுற்றி உள்ளும் புறம்பும், உங்களையும் உங்கள் குடும்பங்களையும், அன்பார்களே நம்முடைய ஊழியத்தையும், திருச்சபையும், திருச்சபை மக்களையும் அவர் சூழ்ந்திருக்கிறார். அவர் சொல்கிறார் முந்தின ஒன்றை பார்க்கிலும் பிந்தின ஒன்று பெரிதாயிருக்கும். இந்த புதிய மாதத்தில் தேவன் செய்ய போகிற அற்புதமான, மகிமையான, மகத்துவமான காரியங்களை நீங்களும் நானும் எதிர்பார்த்திருப்போம். அவர் சொல்கிறார் அது பெரிதாயிருக்கும். எப்படி? ஆனால் இந்த சின்ன மூளைக்கு அது தெரியாது. ஆனால் சொன்னவர் உண்மை உள்ளவர். அவர் சொல்கிறார்
அது பெரிதாய் இருக்கும். எனவே சொன்னவர் நிச்சயமாய் என்னோட வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்துவார். நான்காவதாக அவர் சொல்கிற இன்னொரு வார்த்தை 2:23 அவர் சொல்கிறார், அது மட்டுமல்ல, அதாவது தெர் இஸ் எ குட் டைம் இஸ் கம்மிங் இன் யுவர் லைஃப், அதாவது உன் வாழ்க்கையிலே முதலாக சொன்னேன் பெட்டர், ஆனால் இப்படி சொல்கிறார் தெர் இஸ் எ குட் டைம். நான் தமிழில் படிக்கிறேன் கேளுங்கள், 23 மல்காய் 2:23 நான் உன்னை அந்நாளிலே என்னோடு சேர்த்து கொள்ளுவேன். அன்பானவர்களே, ஒருவேளை நீ தூரமாக இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், இலக்கரித்து இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்கிறார் என் ஊழியக்காரனே, நான் உன்னை அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நான் அந்நாளிலே உன்னை சேர்த்து கொள்ளுவேன், அதாவது இன்னொரு வார்த்தை த பெஸ்ட் இஸ் கமிங் டு யூ, உன் வாழ்க்கையிலே ஒரு மேலான, அதற்கு அர்த்தம் என்னவென்றால் உன்னையே ஒரு முத்திரை மோதிரமாக நான் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அவர் சொல்கிற முதல் வார்த்தை ஐ ஆம் வித் யூ, இரண்டாவது மை ஸ்பிரிட் இஸ் அமாங் யூ, மூன்றாவது மை க்ளோரி என் மகிமை உன்னை மூடிக்கொள்ளும், நான்காவது சொல்கிறார் த பெஸ்ட் டைம் இஸ் கமிங் டு யூ, அதாவது ஒரு சிறப்பான நேரம், இது இந்த உலகத்தால் சொல்லுற நேரம் அல்ல, நல்ல காலம் வருது அந்த நேரம் அல்ல. அவர் சொல்கிறார் நான் உன்னை என்னிடத்துல சேர்த்து கொண்டு, அன்பார்களே, உன்னை முத்திரை மோதிரமாக எந்த உலகத்தில் தலை குனிந்து, எந்த உலகத்தில் அவதூறாக, எந்த உலகத்தில் கீழ்த்தரமாக எண்ணப்பட்டாயோ இனி வாழ்வே இல்லை, இவர் கதை முடிந்து விட்டது என்று சொன்ன உன் வாழ்க்கையை சொல்கிறார் உன்னையே ஒரு முத்திரை மோதிரமாய், அதிகாரத்திற்குரியவனாய், ஆளுகைக்குரியவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். நாளிலே அவர் சொல்கிறார் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இது தேவனுடைய பகுதி. இரண்டாவது பகுதி நான் என்ன செய்ய வேண்டும், நம்பர் ஒன் ஆண்டவர் சொல்கிற முதல் வார்த்தை பி கரேஜ், தைரியமாயிரு, ஏனென்றால் உன்னோடு இருக்கிறேன். இரண்டாவது என்னோட ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார், என் மகிமை உன்னோடு இருக்கிறது, என்னுடைய சிறப்பான ஆசீர்வாதங்கள் உன்னோடு இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்கிறார் பி ஸ்ட்ராங், பி கரேஜ் அண்ட் பி ஸ்ட்ராங். அவர் சொல்கிற முதல் வார்த்தை இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டியது பி ஸ்ட்ராங். அவர் சொல்கிறார் நீ தைரியமாயிரு. அன்பானவர்களே, ஒருவேளை கடந்த நாட்களிலே அதிக ஏமாற்றம், அதிக சோர்வு, ஆனால் தேவன் சொல்கிற அந்த வார்த்தை நீ தைரியமாயிரு. 2:24 அடிக்கடி வார்த்தை சொல்கிறார் நீ திடன்கொள், இன் அதர் வேர்ட் பி ஸ்ட்ராங், பி போல். அன்பாவுடைய நீ திடன்கொள், என் தேசத்தின் ஜனங்களே திடன் கொள்ளுங்கள். முதலாவது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நீ திடன்கொள், ஆகாய் 2:4 நீ திடன்கொள். அடுத்து என் தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். எத்தனை அருமையான வார்த்தை, திடன்கொள் இஸ் எ பர்சனல் பர்சனல் காலிங். இரண்டாவது இஸ் எ கலெக்டிவ். அவர் சொல்கிறார் தேசத்தின் ஜனங்களே திறன் கொள்ளுங்கள், உண்மை நாம் சந்தித்த, நாம் கேட்ட, நாம் பார்க்கிற எல்லாமே உண்மை. கடந்த இந்த 5 மாதங்களில் ஒரு உண்மை சொல்ல வேண்டுமானால் இதுவரை இல்லாத பலவீனனை தாக்கிற்று. அதாவது ஒரு பலவீனத்துக்கு பிறகு இன்னொரு பலவீனம், அந்த பலவீனம் போன பிறகு அடுத்து இன்னொரு பலவீனம். நான் சந்திக்காத, நான் பார்க்கும் வாழ்க்கையில அனுபவிக்காத பல பலவீனங்களை இந்த கடந்த 4 மாதங்களாக தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருந்தேன். ஒன்று முடியும் போது இன்னொரு புதிய பலவீனம், அது முடிந்த உடனே இன்னொரு புதிய பலவீனம். இதுவரை என்னுடைய இத்தனை ஆண்டு வாழ்க்கையில ஒரு நாளும் இப்படிப்பட்ட பலவீனங்களை சந்தித்ததே இல்லை. ஆனாலும் தேவன் சொல்கிறார் பி ஸ்ட்ராங், பி போல்ட், என் அதர் போர்ட் பி ஸ்ட்ராங், தினங்கொள். அன்பான், ஏனென்றால் என்னால் முடியாது. காரணம் என்னவென்றால் நான் பலவீனமான மனிதன். தேவன் சொல்கிறார் பி ஸ்ட்ராங், திடன்கொள். அப்படியானால் என்னை திடன்கொள்ள வைக்கிறவர் கர்த்த. காரணம் என்னவென்றால் அவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய ஆவியான என்னோடு இருக்கிறார், அவருடைய மகிமை என்னோடு இருக்கிறது. த பெஸ்ட் டைம் இஸ் கமிங் ஃபார் மீ, என் வாழ்க்கையிலே சிறப்பான ஒன்றை எனக்காக வைத்திருக்கிறார். அதைத்தான் சொன்னேன், அந்நாளிலே உன்னை நான் முத்திரை மோதிரமாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம், இதுவரை தேவன் செய்ய போகிற காரியத்தை சொன்னேன். இன்றைக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் நம்பர் ஒன் பி ஸ்ட்ராங். அந்த வாசலுகிறது திடன்கொள், 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 திரும்ப திரும்ப. ஆகாய் 2:4 திடன்கொள்ளுங்கள், திடன்கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இரண்டாவது தேவன் சொல்கிறார் பி கிளீன், உன்னையே நீ பரிசுத்த பண்ணிக்கொள். அன்பானுள்ளே, தேவன்
அதிசயங்களை செய்ய வேண்டுமானால், அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் அவர் சொன்னார், யோசுவாவிடத்திலே இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படியானால் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற அந்த கர்த்தர் சொல்லுகிறார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ பி ஸ்ட்ராங், பி போல், இரண்டாவது பி கிளீன். அன்பானவர்களே, இந்த வார்த்தை அடிக்கடி இந்த இரண்டாம் அதிகாரத்தில் ஆவியான பயன்படுத்துகிறார். அதாவது தீட்டுப்பட்டிருக்கிறது, 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 இந்த வார்த்தை அடிக்கடி வருகிறது. இரண்டாம் அதிகாரம் 13 தீட்டு, 13 மூணாம் வரியிலே தீட்டு, 12 வசனத்தினுடைய கடைசி வார்த்தை தீட்டு. அப்படின்னா தேவன் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையிலே ஐ எக்ஸ்பெக்ட் சம்திங் கிளீன் யுவர் லைஃப். உன் பார்வையிலே, உன் பேச்சிலே, உன் சிந்தையிலே, உன் செயலிலே, அன்பாவிலே பி கிளீன். முதல்ல சொன்னேன் பி ஸ்ட்ராங், பி போல், அடுத்து பி கிளீன். அன்பாவிலே எண்ணத்தில், எண்ணத்திலே, தூய்மையிலே, உங்கள் கைகளில் கிரியைகளிலே, உங்களுடைய செய்கைகளிலே, உங்கள் கால்களிலே, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளிலே பி கிளீன். இந்த வார்த்தை திரும்ப திரும்ப அவர் சொல்கிறார், தீட்டுப்பட்டிருக்கிறது, தீட்டுப்பட்டிருக்கிறது, தீட்டுப்பட்டிருக்கிறது. எனவே தேவன் சொல்கிறார், தேவன் உடைய வாழ்க்கையில் ஒன்று செய்ய வேண்டுமானால் அன்பானுள்ள அந்த தீட்டை, அந்த அருவறுப்பை உங்களை விட்டு எடுத்து போடுங்கள். அது எனக்கு தெரியாது அன்பானுள்ள, என்னுடைய வாழ்க்கையிலே எது எடுத்து போட வேண்டுமோ அது எனக்கு மட்டுமே தெரியும், உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. வெளிப்புறத்திலே நான் நன்றாய் ஜெபிக்கிறேன், நன்றாய் பாடுகிறேன், நன்றாய் பிரசங்கம் பண்ணுகிறேன், ஆவியில் நிரம்புகிறேன், அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தேவன் சொல்கிறார் பி கிளீன். அன்பானுள்ள அந்த வார்த்தையை மல்கி, அந்த ஆகாய் 2:19 திரும்ப திரும்ப நீங்கள் வாசித்து பாருங்கள். 2:12, 13, 14, 15 அவசரங்களிலே தீட்டுப்பட்டிருக்கிறது, தீட்டுப்பட்டிருக்கிறது, தீட்டுப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவன் சொல்கிறார் பி கிளீன், அந்த தீட்டை அளவிட்டால் அந்த அசுத்தத்தை உன்னை விட்டு எடுத்து போடு. நான் இன்று முதல் உன்னை அதிசயங்களை இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா தேவன் இன்று முதல் என்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறார், அவர் ஆஸ்வதிக்கிற தேவன். ஆனால் நான் செய்ய வேண்டியது ஐ மஸ்ட் பி ஸ்ட்ராங், ஐ மஸ்ட் பி போல், இரண்டாவது ஐ மஸ்ட் பி கிளீன். அன்பானவர்களே, இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க ஏன் கர்த்தர் ஆஸ்வதிக்கலை. இல்லை அன்பானவர்களே, தேவன் உங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று பரிசுத்தம், பி கிளீன். அன்பானவர்களே, உங்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள், வார்த்தையிலே, உங்கள் கிரியைகளிலே, உங்கள் பார்வையிலே, உங்கள் எண்ணங்களிலே, உங்களுடைய செயல்பாட்டிலே பி கிளீன். அப்பொழுது தேவன் சொல்கிறார், இன்று முதல் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். அடுத்து சொல்கிறார் பி என்கரேஜ், அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 19, இன்னும் தானியம் இல்லையோ, இன்னும் அத்திப்பரமும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒளிய மரம் கனி கொடுக்கவில்லையோ. அன்பானுள்ளே சோர்ந்து போக வேண்டாம். அந்த வசனம் சொல்கிறது இன்னும், 19 வசனம், இன்னும் கடந்து போன 8 அன்பானுள்ளே கனி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் தேவன் சொல்கிறார் 2 இன்னும், அடுத்து இன்று முதல். அப்படின்னால் அந்த இன்னும் என்ற வார்த்தை அது உங்கள் வாழ்க்கையிலே உண்மையாக இருக்கலாம், அதை மாற்ற விரும்பி அதை மாற்றி அவர் சொல்கிறார் இன்னும் என்ற வார்த்தையை இன்று முதல் என்று மாற்ற விரும்புகிறார். டோன்ட் ஃபர்கெட் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் யூ என்ஜாய்ட் இன் யுவர் லைஃப். கடந்த காலத்தில் நாம் அனுபவித்த எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் இந்த மாதத்தோடு கூட, இந்த ஆகஸ்ட் மாதத்தோடு கூட 50 ஆண்டவருடன் நான் முடித்திருக்கிறேன். 50 எத்தனையோ நன்மைகள், ஆங்காங்கே சின்ன சின்ன காரியங்கள் வந்தது அன்பானுள்ளே, சோர்வுகள், சோதனைகள், வியாதிகள், பலவீனங்கள் உண்மை, ஆனால் அவர் செய்த நன்மைகள் ஏராளம். எனவேதான் வசனம் சொல்கிறது இன்று முதல், இன்னும் இல்லையோ, ஒருவேளை நன்மை கிடைக்கலையோ, ஆசீர்வாதம் கிடைக்கலையோ, தேவன் சொல்கிறார் இன்று முதல் நான் உங்களை ஆஸ்வதிப்பேன். அவர் சொல்கிற வார்த்தை பி என்கரேஜ். அன்பானவர்களே, இந்த நாளிலே அவர் சொல்கிற ஒரே ஒரு குறிப்பு என்னவென்றால், அதாவது இன்று முதல் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், நீ செய்ய வேண்டிய வார்த்தை என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை பற்றிக்கொள். 20 வசனம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டான போது. அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் கர்த்தர் பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் பியூட்யூன் யுவர் ஹார்ட், உன்னுடைய பியூட்யூன் யுவர் மைண்ட், உன்னுடைய இதயத்தையும் உன்னுடைய சிந்தையும் அவருக்கு நேராய் திருப்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, அவர் பேசும்போது அன்பானுடைய பி ஷார்ப், பி அலர்ட், பி டியூன், உன்னுடைய இதயத்தை அவருக்கு நேராக்கிக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், இல்லாமை பார்க்க வேண்டாம், வெறுமைகளை பார்க்க வேண்டாம். அன்பானுடைய நாம் செய்ய வேண்டிய காரியம் பி ஸ்ட்ராங், பி போல், ரெண்டாவது பி கிளீன்,
மூன்றாவது பி என்கரேஜ், அன்பாவிலே சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போகிற பலனைகள் வரும், எனக்கும் வருகிறது உங்களுக்கும் வருகிறது, நம்மெல்லாம் மனிதர்கள் தான், அடிக்கடி சோர்ந்து போகிறோம், சின்ன சின்ன காரியங்கள் நாட்களிலே என்னை சோறுக்குள்ளாக்கின பல காரியங்கள், அதில் ஒன்று என்னுடைய ஒரு ஊழியர் ரொம்ப அன்பானவர், என்னுடைய வட சென்னையில் கூட இன்னொரு ஊழியர் மரித்து போனார், இந்த நெருக்கமானவர்கள் மரிக்கும் போது என்னுடைய உடன் ஊழியர் என்னோடு கூட இருந்தவர் மரித்து போனார், இவைகள்லாம் நம்மை அசைக்கிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், பி என்கரேஜ், நீ தைரியமாயிரு, ஏனென்றால் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். காரணம் என்னவென்றால், உன்னோடு இருக்கிறேன். இரண்டாவது, என் ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். மூன்றாவது, என் மகிமை உன்னோடு இருக்கிறது. த பெஸ்ட் டைம் இஸ் கம்மிங் ஃபார் யூ. உன் வாழ்க்கையிலே நான் உன்னை என்னிடமாய் சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரம் வைப்பேன். எனவே நாளில் நம்பிக்கையற்ற உனக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை, ஹோப்லெஸ் ஃபார் த ஹோப். அன்பானவளே, ஆண்டு சொல்கிறார், நம்பிக்கை இல்லையா, உனக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறேன். அதைத்தான் வேதம் சொல்றது, ஆகோரின் பள்ளத் நம்பிக்கை இல்லாத உனக்கு ஆகோரின் பள்ளத்தாக்கின் ஒரு நம்பிக்கை கொடுக்கிற கர்த்தர். இந்த ஒன்பதாம் மாதத்தில் ஒரு நம்பிக்கையின் மாதம். திரும்ப சொல்கிறேன், பி போல்ட், தைரியமாயிருங்கள். பி கிளீன், பி என்கரேஜ், த பெஸ்ட் டைம் இஸ் கம்மிங் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையிலே மேலான முதல் தரமான, அவர் சொல்கிறார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அவர் சொல்கிறார், இன்று முதல் உங்களை ஆஸ்வதிப்பேன். நம்புங்கள், சொன்னவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எல்லாரும் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி, கோடி 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 நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நான் இன்று போதும் உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், நம்பிக்கையற்ற நேரங்கள், சோர்ந்து போன நேரங்கள், ஒன்றுமில்லாத நேரங்கள், இன்னும் கனி இல்லையோ, இன்னும் விதை இல்லையோ, இன்னும் ஆண்டவரே கனி தரவில்லையோ என்று எங்களை பார்த்து கேட்கிறீர். எஸ் லார்ட், அதிகமாய் வரும் என்று எதிர்பார்த்தோம், கொஞ்சமாய் வந்தது. இந்த கடந்து போன 8 மாதங்களாக ஏமாற்றங்கள், ஏற்றத்தாழ்வுகள், வாழ்க்கையின் பயங்கள், மரண பயம், எதிர்காலத்தின் பயம், ஆண்டவரே வியாதியின் பயம், எல்லாமே ஆட்டி அலைகழித்தது. இந்த காலை எங்களோடு பேசியிருக்கிறீர், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். சொன்னவர் உண்மை உள்ளவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், உம்முடைய ஆவியான எங்களோடு இருக்கிறார், உம்முடைய மகிமை எங்களோடு இருக்கிறது. த பெஸ்ட் இஸ் கம்மிங் ஆன் அவர் வே. மேலான சிறப்பான ஒன்று வந்து கொண்டு அந்நாளிலே உன்னை சேர்த்து கொள்ளுவேன், முத்திரை போதும் வைப்பேன் சொன்னவரே அப்படியே செய்யும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நிறநாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகலபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய மாறாத பிரசன்னம் இன்றும் என்றும். கர்த்தர் வருகை மட்டும் நம்மோடு, நம்முடைய குடும்பங்களோடு, நம்முடைய ஊழியத்தோடு, என்னாலும் த பெஸ்ட் இஸ் கம்மிங் ஆன் அவர் வே. அவர் சொல்லுகிறார், சிறப்பான ஒன்று உனக்கு வைத்திருக்கு, இன்று முதல் உங்களை ஆஸ்வதிப்பேன். அப்படியே நடத்தி ஆஸ்வதிப்பீராக, ஆமேன்.